பொன்னானி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. போய் சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப லேட்ரா. எவன்டா அவன் விசில் அடிச்சதே? டேய், எவனா இருந்தாலும் எட்டி மிதிச்சிருவாமா. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கும். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்ள. டெஃபினெட்லி. தேங்க் யூ ஐயா. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறையா? ஒரு நிமிஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்த நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கயா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம், நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கய்யா. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கறியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுரா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊர் வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவனண்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி? ஒரு கோடி பே. நீ பாத்த? ஆமாப்ப, ஒரு கோடி பே. இந்த இத்து போன நாலு வாழைத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப. ஒரு கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. சாம்பார் சோறு செவனாண்டி கலப்பி விட்டதா இருக்கும்டா. பாத்தீங்களா முதலாளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு? எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன டேய், நீ சும்மா இருடா. இவளுக்கு கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. போயும் போய் இவளுகளாவது போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா. எனக்கு கூலுமாய் மேலதான் டவுட்டு. காலையில என்னைய பார்த்ததுமே நான் யாருன்னு பல பேருக்கு காட்ட வேண்டியிருக்கு. சாட வச்சிட்டு போனாப்பா. அஞ்சு பாரு. ரொம்ப நன்றி மேடம். எவன்னு தெரியட்டேன். மாப்பிள அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கத்தியா கடப்பாரியான். நல்ல வேலை, இனிமே இந்த ட்ரெஸ் போட முடியாதுன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டி. உன் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? போஸ் பாண்டிதான். என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல? அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு கல்யாண பேனரை பார்த்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பார்த்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு தெரியாத? ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, ஒன்னு மீட்டியா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்கத்தானே. ஹவ் லெட்டர்ஸ். இப்படியெல்லாம் கீழே கிடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல்ல? Then how to do the chemistry, the Pythagoras theorem. கிரீட்டிங் கார்டு வாங்கி சாக்லேட் வச்சு கொடு. குடுக்குறேன். கிரீட்டிங் கார்டு சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே. என்ன இருக்கு? உள்ள ஊதா கலர் ரிப்பன் இருக்கு. இந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு வருது. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நல்லா ஜட பின்னி பூ வச்சு இந்த ரிப்பனை கட்டிட்டு வர சொல்லு. முக்கியமா இந்த டிசைன்ல. சரிதான். ஏய், கரெக்டா கொடுத்துற. காஸ்ட்லியான கிஃப்ட். நீ ஒருத்தன் தானே டீ வாங்கி கொடுத்தா பேசாம நிக்கிற. ஐ லைக் திஸ் அப்ரோச். அதுக்காக தான் மாப்பிள வந்தது. கூப்பிடாமலே வந்து நிக்கிற? எப்படியும் நீ கூப்பிடதான் போற. அதான் நானே வந்துட்டேன். சரி, டீச்சர்ட்ட குடுத்தியா? குடுத்துட்டேன். அவங்களும் பதில் கொண்டு கொடுத்தாங்க. சரி, மறுபடியும் உன கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே.
தலைவரே, டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவனோ பொண்ணு கலட்டி விட்டோன்னு ஃபீல் பண்ணுறவனும் நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுரா. நாங்கள்லாம் 10 வயசாக இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊரில் திருவிழாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலைகள்? எஸ், நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். டே, இந்த பிள்ளைய வாழ்த்தி ஒரு பேனர் அடிச்சு விட்றா. நம்ம போட்டால் கொஞ்சம் பெருசாக போகிறோம். இங்கிலீஷ் டீச்சருங்கிறதுனால நமக்கு ஷேக்ஸ்பியர் கேட்ட போட்டு விட்றா. சொல்லு அஸ்வின், எது உங்க அப்பாவுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? என்னடாச்சு அப்பாவுக்கு? பிரெயின்ல டியூமர் ஃபார்ம் ஆயிடுச்சாம். நாளை மத்தியானத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. மொத்தம் 2 லட்சம் செலவாகுமா? நகை அடமான வைக்கணும். ஆ, உள்ளே போங்க. வேண்டானே, சொல்கிறது கேளு, உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஏய், யாரா? எங்கடா போகிறீங்க? நகை அடமான வைக்கிறதுக்காக வந்தோம். சரி சரி, போங்க போங்க. இவன் தான் பாண்டியன், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறான். நான் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் எவன்ட்டையும் அடகு வச்சதுல இல்லை, அதான் தெரில. என்ன வேணும்? எவ்வளோ வேணும்? 40,000ங்க. 40,000ஆ? எத்தனை பவுனு? என்ன 40,000 பணம் கேட்குற, எத்தனை பவுன் அவன் மூஞ்சிய பார்க்குற? என்னோடது இல்லைண்ணே. உன்னோடது இல்லையா? அப்போ திருட்டுனாயா? இவன் லவரோடது அண்ணா. என்ன, ஓன் லவர் தான்? டேய், யாரோட லவரா? வாங்கடா. இல்லை, யாரா லவ் பண்ணுறது? நான் தான் சார். என் லவரோட செயின் அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தோம். அப்படியா? செயினுங்க அவர்கிட்ட இருக்கு சார். உன் லவர் என்ன பண்ணுது? இதே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? என் லவரும் அதே காலேஜில் தான் படிக்குது. டேய், பணத்தை கொடுத்து அனுப்பிடா. சரிண்ணே. ஏன்டா என் லவருதுன்னு சொன்ன? விடுறா, நீ எப்படிதான் சமாளிக்கிறது? ஹலோ, நான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன். நான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன்றேன், இங்கே வரேன்றேன். என்னடா அது, 2 நாள் வீட்டில் இல்லைன்னா வீடை வீடாவை வச்சுருக்க? என்னம்மா அது, பகலில் இப்படி கதவை திறந்து போட்டு வச்சுருக்க? நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? அங்கங்கே திருடம் பூந்துட்டுருக்கானுங்க. உன்னை விட பெரிய திருடம் வர முடியுமா? நீங்கள் கடலில் சாப்பிடுங்க. என்ன
என்னை தேடி தான் யாரும் வந்திருக்காங்க. என்னை கேட்டா இல்லைன்னு சொல்லிருமா? சத்யா வீட்ல இல்ல. அம்மா கிருஷ்ணவேணி, நான் கிருஷ்ணா வந்திருக்கம்மா. அண்ணா நீங்களே உள்ள வாங்க. பாயா கல்ல சாப்பிடு. ஐயோ வேணாம், நான் டயட்ல இருக்கேன். பிறந்ததுல இருந்தே டயட்டா? என்னய்யா பட்ட பகல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்க? புள்ளன்னு ஒண்ணு பெத்திருக்கேன்ல, அதனாலதான். உருப்படியா ஒரு வேலைக்கு போனா போக மாட்டேன்னு ஊர் பூரா கடனை வாங்கி சுத்துறான். உன் பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணிருப்பான். இல்லன்னா இன்டர்வியூக்கு போனானே கேள்வி கேட்பானுங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு சுய தொழில் செய்யற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உள்ளதான் இருந்தானா?